எனது அன்பு குழந்தையே, மனம் நொறுங்கி வாழ்க்கையில் நிற்கதியாய் நிற்கின்ற அளவுக்கு உனது மனதில் உள்ள அழுத்தங்கள் உன் சாய் தேவா உணராமல் எப்படி இருப்பேன்? நம்பிக்கை பொறுமையை வலுவாக கொண்ட என் பிள்ளை இன்று தளர்ந்து காணப்படுகிறார்கள் என்று என் வருத்தத்தை நான் யாரிடம் போய் சொல்வேன்? நீ மனம் பாரமாக இருந்தால் என்னிடம் கூறி முறையிடுகிறாய். உன் சாய்தேவா என் கடவுள், என் குருவிடம்தான் உனக்கான என் வேண்டுதல்களை வைத்துள்ளேன். நிச்சயம் எல்லாம் மாறும். கொஞ்சம் எனக்காக பொறுத்துக்கொள். விரைவில் வண்ணங்கள் மலையாய் பொழிய போகிறது. உன் வாழ்வில் என்னை நம்பு. என்றும் நீ நன்றாக இருப்பாய். என் அன்பும் ஆசிர்வாதமும் எப்போதும் உனக்கு உண்டு என் தங்கமே. நீ யாரை முழுமையாக நம்பிக்கொண்டு இருக்கிறாயோ, உனக்கு எல்லாமே அவர்தான் என்று நீ யாரை நம்புகிறாயோ, அவர் உன்னிடம் நல்லவனாக நடித்து உன்னை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார். அவரிடம் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு என் தங்கமே. ஆனால் அதற்கெல்லாம் நீ கலங்கக்கூடாது. உன்னை உடைத்து நொறுக்கிய மனிதர்களின் கண்கள் காண இந்த சாயி உன்னை மீண்டும் உருவாக்கி நிச்சயம் உயர்த்துவேன். உன் வளர்ச்சியைக் கண்டு பொறுக்க முடியாதவர்களால் உனக்கு ஏற்பட்ட தாங்க முடியாத பாதிப்பாகட்டும் நான் சுலபமாக நிவர்த்தி செய்வேன். உனது பிள்ளைக்காக நீ என்னென்ன வேண்டிக் கொண்டாயோ அவற்றையெல்லாம் நான் செய்து கொடுப்பேன். நீண்ட காலமாக நீ அனுபவித்த வேதனைகள் விரைவில் முடிவுக்கு வரவுள்ளன என் தங்கமே. இப்போதுள்ள எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீ முழுமையாக விடுதலையாக உள்ளாய். நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்பட வேண்டும்? உனக்கு யோகத்தை திருப்பிவிடும் வழியை நான் செய்வேன். உன் நம்பிக்கை தளரும் விதத்திலான செய்திகள் வந்தால் தைரியமாக இரு. பயப்படாதே. வெள்ளம் தலைக்கு மேல் போவது போன்ற சூழ்நிலைகள் தோன்றக்கூடும். ஆனால் எதை கண்டும் மஞ்சாதே. உன்னை காக்க எப்போதும் உன் சாய் தெய்வா நான் இருக்கிறேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். உன் மனநிலையில் ஏன் இந்த மாற்றம்? உன் இயல்பு நிலையிலிருந்து மாறி ஏன் இப்படி எதையும் உணராதது போல, வாழ்க்கையை மறந்து போனது போல ஏன் இந்த தோற்றம்? நீ நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டியதாய் உள்ளது. உனது கோபம், அவசர புத்தியும் சைப்புத்தன்மையில்லாத நிலை, எதற்கெடுத்தாலும் எரிச்சலான எண்ணம், அகங்காரம் இவற்றை நீ மாற்றினால் நீ நிம்மதியான சந்தோஷமுடைய வாழ்க்கையை எய்துவாய். மற்றவர்கள் உன்னை காயப்படுத்தி உன்னை புறம் கூறினாலும் நீ நகர்ந்து வந்துவிடு. நீயும் அதையே செய்யாதே. பிறகு என் பிள்ளையான உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? உன் பக்தி உண்மையானது, உன் அன்பு தூய்மையானது, அதில் எந்த குறையும் காண முடியாது. நடக்கின்ற மாயையும் கர்மாவும் தான் உன் நிலையை தாழ்த்த செய்கிறது. உன் சாயப்பாவுக்கு எப்படி உன் சூழ்நிலை தெரியாமல் போகும்? உன்னை புரிந்து கொள்ளாமல் நான் எப்படி இருப்பேன்? உன்னோடு எப்பொழுதும் உன் சாய் தெய்வா நான் இருப்பேன் என் தங்கமே. நீ நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.